மாவட்ட நடைபெற்று முடிந்திருக்கிறது. பல்வேறு செய்திகளை, கருத்துக்களை, பரிமாற்றங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். எதிர்வரும் தேர்தல்களை எதிர்நோக்கியிருக்கின்ற நாம் என்னென்ன பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற செய்திகளை, கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கலைஞர்களுடைய நிர்வாகிகள் தேர்தல் கூட்டணி பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம். இந்தியா, ஆசியா, ஐரோப்பா எல்லாம் இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு தேர்தல் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அறிவித்ததுக்கு என்ன இருக்கு? என்ன 5-6 மாசம் இருக்கு? பாஜக தரப்புல கடைசி நடந்த செய்தியாளர் சந்திப்புல பாஜக தரப்புல தொடர்ந்து நம்ம கிட்ட பேசிட்டு ஒருவருக்கொருவர் பேசுவது என்ன தப்பா? சாதாரண பேசிட்டு இருக்கிறோம். நீங்கள நானும் பேசிட்டு இல்லையா? கூட்டணி குறித்து பேசிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். தொடர்பு இருக்கீங்களான்னு கேட்டாங்க. கூட்டணி தேர்தல் வரும்போதுதான் கூட்டணி, இப்ப நட்பு நட்பு கூட்டணியா மாற வாய்ப்பு இருக்கா? பொறுத்திருந்து பாருங்க என்ன பழிக்கட்டும். உங்க என்ன பழிக்கட்டும்? யார் தலைமையில எல்லாமே சமநிலையில் இருந்து கூட்டு பொறுப்போடு இருந்து தேர்தலை சந்திக்கும் போதுதான் நான் வெற்றி இலக்கை அடைய முடியும். கூட்டணி உறுதியானவுடன் முதலில் உங்களுக்கு தான் சொல்லுவோம். இரட்டை கிடைக்காத போதும் போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. வழக்கு முடிவட்டவுடன் அது பெரிய பதிலை உங்களிடம் சொல்லுவோம். எதிர்கட்சியில் துணைத் தலைவர் பதவிக்கு வந்து தொடர்ந்து வந்து அதிமுக வந்து சபையில வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அதிமுக யார்? நாங்கள் தான் அதிமுக. அந்த துணைத் தலைவர் பதவி என்பது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் போஸ்டில் இல்லை அப்படின்னு ரூலிங்கே கொடுத்துட்டார் சபான. எதிர்கட்சி தலைவர் தான் இருக்கு. மற்ற பொறுப்புகள் கட்சிகள் எனக்கு தருகின்ற போது, பட்டியலை தருகின்ற போது என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அதை நான் அறிவிக்கின்றேன். ஒழிய எந்த சட்டத்திலும் பொறுப்புகள் இல்லை. எதிர்கட்சி தலைவர் தவிர பாக்கி எதுவுமே இல்லை. சபாநாயகர் அவருடைய விருப்பத்தின் பேர் தான் அந்த பொறுப்புகளை அவருக்கு தருகிற உரிமை இருக்கிறது. வேறு யாருக்கும் இல்லையா? நம்ம என்னதான் சொன்னாலும் அவர் என்ன மரபொழி இருக்கிறோம் அதுதான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பொறுப்பை இல்லை சட்டமன்றம், அவர் விருப்பத்தில் எடுத்து கொடுக்கப்பட்டதான். எப்படி வந்து எதிர துணைத்தலைவர், அதான் துணை முதலமைச்சருங்கிற பொறுப்பு எப்படி ஒரு எந்த வித அதிகாரம், ஒரு சின்ன அதிகாரம் கூட அது கிடையாது. ஒன்றும் இல்லை, அது தம்மி போச்சு. எந்த தனிப்பட்ட அதிகாரம் அதுக்கு இல்லை. துணை முதலமைச்சர் எந்த அரசாணையும் போட முடியாது. அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இலாக்கா சம்பந்தப்பட்ட அரசாணையைத்தான் அவரால் தர முடியும். துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பில் எந்த ஒரு அரசாணையும் அவரால் போட முடியாது. இதுதான் உண்மை. சும்மா பேருக்கு ஆணர்களோட போஸ்ட் அதிகாரம் இல்லாத பதவி சொல்கிறாங்கல்ல, தலைவர் சொல்வார்கள் அந்த மாதிரி பதவியை அழிச்சியும் ஆள முடியாத கலப்பையும். சந்திக்கும் போது உங்களை சொல்லிட்டு போனேன், உங்களையும் கூட கூட்டிகிட்டே போவேன்.